Hi friends, welcome back to Top Tucker Kitchen. In the kitchen, chapati, puri, parota, naan, in the madri, elatukudi, tutukti saparamaru, superan or gravy dish tapakaporo, vanga kitchen kulapola. Pan which you can pan low, 3 tablespoon and a trica, enna heat another, rend vangaita, nil and ilama cut pani, lessi the gram, vengayun, nalla vadangano, in the loka vengayan, nalla vadangana perege, or moon thing a patia, chinis another cut pani which it lessi the gram. தேங்காய் கொஞ்சம் பொன்னிறமாகட்டும். தேங்காய் பொன்னிறமாயாச்சு. இப்போ இதை ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 12 பல் பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி, ஒரு இஞ்சி, 4 தக்காளி, 1 கப் அளவு கார சீவு சேர்த்துக்கறேன். சேர்த்து நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மைய அரைச்சு எடுத்துக்கலாம். பேன்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்கிறத இதை சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கணும். இதோட பச்சை வாசனை போய் நல்லா சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுக்க போகிறோம். பாருங்கள், சைடெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு, நல்லா பச்சை வாசனை போயாச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்ட பிறகு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து ஒரு 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்பப்போ கலர் விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்களோ அதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கிண்ணத்தில் கொஞ்சம் சேவ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதெல்லாம் கொஞ்சமாக குழம்பு ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊறிடக்கூடாது. இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டாப் டக்கர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.